அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது வீரபத்ர சுவாமியுடன் பேசும் மந்திர முறை. இந்த பகுதிகளை பொறுத்துக்க முடியும் நம்மளோட ஓம் கோரக்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீரபத்ரனுடன் பேசும் முறை 41 நாட்கள் செய்ய வேண்டிய ஒரு மந்திர முறை. இந்த 41 நாளும் ரொம்ப 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 சுத்தபத்தமாக இருக்கணும். ஏன்னா வீரபத்ரன் சிவனோட கோபத்தின் ஒரு அவதாரம். அதனால் பூஜையில் எந்த சுத்தம் இல்லைனாலும் பல பின்விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். இந்த 41 நாளும் மதுமாத சூது மங்கை உடலோடு இருக்கவே கூடாது. நீங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை ஒரு நல்ல நாளாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லணும். அருகில் ஏதாவது சிவாலயமோ இல்லை அம்பாள் சன்னதியோ இருந்ததுன்னா அங்கே சொன்னீங்கன்னா ரொம்ப உத்தமம். இந்த மந்திரத்தை 108 உருவீதம் 41 நாட்கள் நீங்கள் ஜபிக்கணும். அப்படி மந்திரம் ஜபிக்கிறப்ப மன ஒருநிலையோடு வீரபத்ரனை நினச்சிக்கிட்டே நீங்கள் ஜபிக்கணும். இந்த 41 நாளுக்குள்ளாகவே ஏதாவது ஒரு நாள் உங்கள் காதில் ஒரு அசரீரியாக ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். அது நீங்கள் பண்ண ஒரு குரலாகவே கேட்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வீரபத்ரனோட குரல். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறப்ப இந்த மந்திரத்தை அப்படின்னா சித்தி பண்ண அப்புறம் நான் சொல்கிறேன், 41 நாளையும் சித்தி ஆகிடும். அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு சித்தி ஆகிடும். சித்தியான அப்புறம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட மந்திரத்தை 108 உருவீதம் ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கப்ப வீரபத்ரனே உங்கள் காதில் வந்து அதற்கான தீர்வை சொல்லுவார். இந்த அனைவரும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனால் ஜாக்கிரதையாக முயற்சி பண்ணணும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாயா.